அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி, அத்தியாயம் 5 தலைப்பு புது சிருஷ்டியின் அமைப்பு, பக்கம் 305 முதல் 310 வரை. சரீரமான சபையில் அபிப்பிராய பேதங்கள், பிரிவுகள், பிரிவினைகள் இல்லாது இருப்பது ஆண்டவருக்கு விருப்பமானது என்று அப்போஸ்தலர் கூறுகிறார். மனுஷீக முறைமைகளில் பிரிவினைகள் தவிர்க்க இயலாததாகும். ஆனால் போப்பரசின் வெற்றிகரமான காலத்தின் போது பெயரளவுக்கு இருந்த ஒழுங்குமுறை வலிமை பெற்று அதனோடு முற்றுமாய் ஒத்துப்போகாதவர்களை ஒடுக்குவதில் கடுமையான முறைகளை கையாண்டது. அது பலவந்தத்தினால் ஏற்பட்ட ஒற்றுமையாகும். அது வெளிப்புறமான ஒற்றுமையே தவிர இருதயத்தின் ஒரு ஒற்றுமை அல்ல. குமாரனால் விடுதலையாக்கப்பட்டவர்கள் ஒருபோதும் இருதயபூர்வமாக இப்படிப்பட்ட சங்கமங்களில் பங்கேற்க முடியாது. இப்படிப்பட்டவைகளில் தனி மனிதனின் சுயாதீனம் முற்றிலுமாக அழிக்கப்படுகின்றது. புராட்டஸ்டன்ட் சபை பிரிவுகளில் உள்ள கஷ்டம் அவர்கள் அதிகப்படியான சுதந்திரத்தினால் அநேக சிறு சிறு சபைகளாக பிரிந்துவிட்டன என்பதல்ல. அதற்கு மாறாக தாய் ஸ்தாபனம் ஒரு காலத்தில் சுயாதீன சிந்தனையை அடக்கவும் ஒடுக்கவும் உபயோகித்த அதிகாரத்தை தவிர தாய் ஸ்தாபனத்தின் அதிகமான ஆவியை இன்னும் அவைகள் கொண்டுள்ளன. இப்பொழுது எங்கும் காணப்படுகின்ற அதிகபட்சமான பிரிவினைகளையும் பிளவுகளையும் கொண்டிராதபடி கிறிஸ்துவின் சபைக்கு உண்மையான தேவை என்னவெனில், ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் எல்லா விதமான மனுஷீக கட்டுகள், கோட்பாடுகள், நம்பிக்கைகள் போன்றவைகளிலிருந்து விடுபட்டு சுதந்திரமாக நிற்கும் அதிகமான சுயாதீனம்தான். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து ஆண்டவர் உண்டாக்கின சுயாதீன நிலைமையில் நிலை கொண்டு ஆண்டவருடன் விசுவாசத்திலும் வசனத்திலும் இணைக்கப்பட்டு இருக்கும்போது வேதாகமம் கற்பிக்கிற ஆதியில் உண்டான ஒற்றுமை எல்லா உண்மையான ஆண்டவரின் பிள்ளைகளிடத்திலும் புது சிருஷ்டியின் எல்லா அங்கங்களின் இடத்திலும் வெகு துரிதமாக காணப்படும். அவர்களும் இதே மாதிரியாக சுயாதீனமாயிருக்கிற ஒவ்வொரு அங்கத்திற்கு நேராக ஈர்க்கப்படுவார்கள். மாத்திரமல்ல, உலக ஒழுங்குகள் மற்றும் சமுதாயத்தினால் கட்டப்பட்டுள்ள மனிதர்களை காட்டிலும் அதிக வலிமையுடன் ஒருவரோடு ஒருவராக அன்பின் கயிற்றினால் கட்டப்படுவார்கள். கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது, எங்களை ஒன்றாக வைத்திருக்கிறது. யங்ஸ் என்பவரின் வேதாகராதி 2 கொரிந்தியர் 5:14. ஆரோனின் குடும்பத்தினர் எல்லோருமே ஆசாரியத்துவத்திற்கு தகுதி உள்ளவர்களாயிருந்தார்கள். இருந்த போதிலும் இந்த ஊழியத்தில் சில வரம்புகள், தடைகள், தகுதியின்மைகள் இருந்தன. அதுபோலவே உண்மையான ராஜரீக ஆசாரியத்துவத்திலும் இருக்கிறது. எல்லோருமே ஆசாரியர்கள்தான். எல்லோருமே அபிஷேகம் பண்ணப்பட்ட சபையின் அங்கத்தினர்கள்தான். மேலும் கர்த்தருடைய ஆவியானது என்மேல் இருக்கிறது. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் என்று எழுதியிருக்கிறபடி அபிஷேகமானது ஒவ்வொருவருக்கும் பிரசங்கிக்கவும் நற்செய்தியை கற்றுக் கொடுக்கவும் ஒரு முழுமையான அதிகாரத்தை குறிப்பிடுகிறது. இந்த வார்த்தைகள் விசேஷமாக கிறிஸ்துவின் தலை புது சிருஷ்டி ராஜரீக ஆசாரியத்துவத்திற்கு பொருந்தும் என்றாலும் அவைகள் எல்லா அங்கத்தினருக்குள்ளும் பொருந்துகிறதாய் இருக்கிறது. ஆகவே பொதுவாக தேவனுடைய பரிசுத்தமாக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைக்கும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படி ஒரு முழு அதிகாரம் அல்லது நியமனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 2:9. ஆனால் நிழலான ஆசாரியர்கள் சில குறிப்பிட்ட கரைத்திரையிலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வயதை எட்டியிருக்க வேண்டும் என்றிருந்தபடியே ராஜரீக ஆசாரியத்துவத்திலும் பொதுவான ஊழியத்திற்கென்று மற்றவர்கள் அடைந்திருக்கிற தகுதியில் குறைவுபடுகிறவர்கள் சிலர் இருக்கின்றனர். உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். ரோமர் 12:3-6. அப்படியே எல்லா அவயவங்களும்
ஒவ்வொரு அவயவத்தின் இயற்கையான ஆவிக்குரிய தகுதிகளையும் அடைந்திருக்கிற நிலைமைகளையும் கவனத்தில் கொண்டு அதன்படியான திவ்ய சித்தத்தை நிதானிக்க வேண்டும். நிழலில் வயது ஒரு காரணமாயிருந்தது. ஆனால் அது நிஜமான ஆசாரியர்களிடத்தில் அனுபவத்தையும் குணாதிசயத்தை அபிவிருத்தி செய்வதையும் குறிக்கிறது. நிழலில் மார்க்கன் என்கிற கரை நிஜமான ஆசாரியத்துவத்தில் தீர்க்கமான மனதில்லாதிருப்பதையும் ஆவிக்குரிய விஷயங்களை குறித்த தெளிவான எண்ணம் இல்லாதிருப்பதையும் குறிக்கும். இது சபையின் பொது ஊழியத்திற்கு பெரிதான ஒரு தடையாக இருக்கும். அதுபோலவே நிஜமான ஆசாரியத்துவத்திற்கு தடையாயிருந்த பலவிதமான கரைத்திரைகள் நிழலாயிருந்த ஆசாரியத்துவத்தின் மத்தியில் காணப்பட்ட பலவிதமான ஒழுக்கக்கேடுகள், சரீரப்பிரகாரமான மற்றும் உலக பிரகாரமான குறைபாடுகள் ஆகியவைகளை குறிக்கும். இருந்த போதிலும் நிழலில் குறைபாடுள்ள ஆசாரியர்கள் மற்றவர்களுக்குரிய எல்லா சலுகைகளையும் சமூக தப்பத்தை சாப்பிடுவது, பலி செலுத்துவது போன்றவைகளை அனுபவித்தார்கள். அதுபோலவே நிஜத்தில் நமக்குள்ளேயும் இருக்கிற அப்படிப்பட்ட குறைபாடுகள் கிறிஸ்துவின் சரீரமான சபையில் ஒரு அங்கம் சபையின் பொது ஊழியக்காரனாயும் சத்தியத்தின் ஊழியக்காரனாயும் இராதபடி தடை பண்ணவும் அவனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியிலும் ஆண்டவருடைய ஆவிக்குரிய போஜனத்திலும் கிருபையின் சிங்காசனத்திலும் மற்றவர்களை போன்றே அவனுக்கும் எல்லா உரிமைகளும் உண்டு என்று அறியப்படாதபடி தடை பண்ணவும் அவசியம் இல்லை. பிரதான ஆசாரியனின் அலுவல்களை ஒருவன் சரீரப்பிரகாரமாக குறைவுள்ளவனாயிருந்து குறிப்பிட்ட வயதை அடையாதவனாயிருந்தால் அவனால் நிறைவேற்ற முடியாது. அதுபோன்றே திருவசனத்திலும் உபதேசத்திலும் சத்தியத்தின் ஊழியக்காரனாக ஊழியம் செய்பவர்கள் கற்றுக்குட்டிகளாக இருக்கக்கூடாது. ஆனால் சபையின் அங்கத்தினர்களாக அங்கங்களாக அவர்கள் இருக்கும்போது அவர்களது குணாதிசயத்தின் உள்ள முயற்சி, அறிவு, மேலும் ஆவியின் கனிகள் அவர்களை இப்படியான ஊழியத்திற்கு தகுதிப்படுத்தும். இப்படிப்பட்டவர்கள் மூப்பர்கள் என்று அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஆனால் மூப்பர்கள் வயதில் மூத்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதில்லை. ஆனால் சத்தியத்தை பொறுத்தவரையில் முதிர்ச்சி பெற்றவர்களாக, மேலும் ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாக, ஆண்டவருடைய திருவசனத்தின்படியாக சகோதரரை சீர்பொருந்த பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். மூப்பர் என்கிற வார்த்தையின் பொருளை புரிந்து கொள்ளும் போது சத்தியத்தின் ஆவிக்குரிய ஊழியங்கள் செய்கின்ற அனைவரையும் வேதாகமம் மூப்பர்கள் என்று அழைப்பது சரியானதே என்றும், அப்படி இல்லாத பட்சத்தில் அவர்கள் ஒரு அப்போஸ்தலராக அல்லது தீர்க்கதரிசியாக அல்லது சுவிசேஷகராக அல்லது போதகராக அல்லது மேய்ப்பராக பணியாற்றி கொண்டிருப்பார்கள் என்றும் உணர்கிறோம். இந்த ஊழியங்களில் ஏதாவது ஒன்றை ஒருவர் செய்வதற்கு அவர் சபையில் மூப்பர் என்று அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். இவ்விதமாக அப்போஸ்தலர்கள் தங்களை மூப்பர்கள் என்று அறிவித்தார்கள். மேலும் சபையின் ஊழியக்காரர்களை குறித்தும் வேலையாட்களை குறித்தும் அவர்கள் தெரிந்து கொள்ளப்படுதலை குறித்தும் நம்முடைய பொதுவான மொழிபெயர்ப்பு வேதாகமத்தில் அவர்கள் மூன்று விதமான பெயர்களால் குறிப்பிடப்படுகிறார்கள். கண்காணிகள், மூப்பர்கள், மேய்ப்பர்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். பல்வேறு சபை பிரிவுகளில் இந்த மூன்று சொற்களும் தவறாக உபயோகிக்கப்படுவதால் தவறான அர்த்தத்தை காட்டுகிறது. ஆகவே கண்காணி என்கிற வார்த்தை மேற்பார்வையாளர் என்றுதான் பொருள்படுகிறது என்று நாம் விளக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆகவே நியமிக்கப்பட்ட ஒவ்வொரு மூப்பரும் ஒரு சிறிதான அல்லது பெரிதான ஒரு வேலையை மேற்பார்வையிடுகிறவர் என்று அங்கீகரிக்கப்பட்டார். உதாரணமாக ஒருமுறை அப்போஸ்தலர் எபேசு சபையின் மூப்பர்களால் சந்திக்கப்பட்ட போது அவர் பிரிவின் அறிவுரையாக, பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று கூறினார். அப்போஸ்தலர் 20:28. இருந்த போதிலும் ஆண்டவருடைய அனுக்கிரகத்தினால் இந்த மூப்பர்களில் சிலருக்கு சபையில் ஒரு விஸ்தாரமான செல்வாக்கு அல்லது மேற்பார்வை கொடுக்கப்பட்டதன் நிமித்தம் அவர்களை பொதுவான மேற்பார்வையாளர்கள் என்று அழைப்பது பொருத்தமாயிருக்கும். எல்லா அப்போஸ்தலர்களும் இப்படியாக இருந்தார்கள். ஆசியாவிலும் தெற்கு ஐரோப்பாவிலும் பொதுவாக புறஜாதி தேசங்களில் ஆரம்பிக்கப்பட்ட சபைகளில் பவுலுக்கு அதிக விஸ்தாரமான மேற்பார்வைக்கான வாய்ப்பு இருந்தது. ஆனால் இந்த பொதுவான மேற்பார்வை என்கிற நிலைமை அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரம் என்றில்லை. ஆண்டவர் தம்முடைய அனுக்கிரகத்தினால் இப்படியாக சபையில் இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனும்
தீர்க்கமான மனதை உடையவனுமாயிருந்து ஆண்டவருக்கும் சகோதரருக்கும் ஊழியம் செய்ய வாஞ்சையுடைய அநேகரை எழுப்பினார். முக்கியமாக தீமோத்தேயு அப்போஸ்தலர் பவுலுக்கு கீழ் அவருடைய பிரதிநிதியாக அமர்த்தப்பட்டார். அவர் ஆண்டவருடைய ஜனங்களுடைய பல்வேறு கூட்டங்களுக்கு அல்லது சபைகளுக்கு சிபாரிசு செய்யப்பட்டார். ஆண்டவர் அன்று இருந்தது போலவே இன்றும் அவருடைய விருப்பத்தின்படி தொடர்ந்து இப்படிப்பட்ட மேற்பார்வையாளர்களை அனுப்பி அவருடைய மந்தைக்கு ஆலோசனையும் அறிவும் கூற வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய ஜனங்களும் இப்படியான மேற்பார்வையாளர்களால் அளிக்கப்படும் ஆலோசனையின் தராதரத்தை நிறுத்து பார்க்க முற்றிலும் தகுதியுள்ளவர்களாக இருப்பார்கள். அது தேவ பக்தியுள்ள வாழ்க்கையினால், தாழ்மையான நடத்தையினால், தியாகம் செய்யும் ஆவியினால், கனத்தையும் இழிவான ஆதாயத்தையும் தேடும் முயற்சிகளும் தவிர்க்கப்பட்டு சாட்சி பகர்கிறதாய் இருக்க வேண்டும். மேலும் போதனைகள் ஆழமான வேத பாடங்களின் சோதனைக்கு நிலைநிற்க வேண்டும். எப்படியெனில் அனுதினமும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அவர்களால் அளிக்கப்பட்ட போதனைகள் திருவசனத்தின்படி ஒத்துள்ளதா என்று பார்க்க வேண்டும். இது நாம் பார்த்த வண்ணமாக அப்போஸ்தலருடைய உபதேசங்கள் ஒத்து பார்க்கப்பட்டன. அவர்கள் விசேஷமாக அதிகமாக குற்றம் கண்டுபிடிக்காதவர்கள், குறை கூறாதவர்களாக, ஆனால் இப்படியாக ஜாக்கிரதையாக இருந்த சகோதரருக்கு அழைப்பு விடுத்து அவ்வாறு செய்து பார்க்குமாறு வேண்டினார்கள். அப்போஸ்தலர் 16:11 இருந்த போதிலும் சபையின் சரித்திரத்திலிருந்து நாம் தெரிந்து கொண்டது போட்டி மனப்பான்மையும் பதவி ஆசையும் எளிமையான பயபக்தி மற்றும் தியாக மனப்பான்மையின் இடத்தை எடுத்துக்கொண்டன. உடனே நம்பிவிடும் தன்மையும் முகஸ்துதியும் வேதாகம ஆராய்ச்சியை காட்டிலும் முக்கியத்துவம் பெற்றன. இது நிமித்தமாக மேற்பார்வை இடுபவர்கள் படிப்படியாக சர்வாதிகாரம் பெற்றார்கள். படிப்படியாக அப்போஸ்தலர் போன்றவர்களோடு சமநிலை வேண்டினார்கள். கடைசியில் அவர்களிடையே ஒரு போட்டி வந்து அவர்களில் சிலர் முதன்மை ஸ்தானத்தை பெற்று ஆர்ச் பிஷப் என்ற பட்டங்களின் மூலம் அறியப்பட்டார்கள். இப்படி இருக்க இந்த ஆர்ச் பிஷப்களின் மத்தியிலும் எழுந்த போட்டியினால் அவர்களில் ஒருவர் போப் என்ற நிலைக்கு உயர்த்த வழிவகுத்தது. அதே மனப்பான்மைதான் போப்பரசில் மாத்திரமல்ல, அதனுடைய உதாரணத்தினால் ஏமாற்றப்பட்டு வழிநடத்தப்பட்டவர்கள் மத்தியிலும் வந்து புராதன காலத்தில் உள்ள ஒழுங்குமுறைகளின் எளிமையிலிருந்து வெகு தூரத்திற்கு கொண்டு சென்று விட்டது. இதன் விளைவாக இன்றைய நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு ஒழுங்குமுறை சபை புராதன காலத்தில் காணப்பட்டது போல சபை பிரிவு பெயரில்லாமலும் கனமும் மகிமையும் இல்லாமலும் எண்ணிக்கையில் சிறு தொகையினர் பெரும்பான்மையோர் மீது ஆதிக்கம் செலுத்தாமலும் குருகுல வகுப்பார் சபையார் என பிரிவினை இல்லாமலும் இருக்கக்கூடிய ஒரு சபை அப்படிப்பட்டது ஒரு சபையே கிடையாது என்று கருதப்படுவதை காண்கிறோம். இருந்தாலும் இப்படி தாழ்வாக எண்ணப்படுபவர்கள் மத்தியில் நம்முடைய நிலையை எடுத்து சென்று புராதன சபையின் உதாரணத்தை கடைபிடிப்பதும் அதனால் காணப்பட்ட இதே மாதிரியான சுயாதீனங்களையும் ஆசிர்வாதங்களையும் அனுபவிப்பதும் நமக்கு மகிழ்ச்சியாயிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து வரும் பகுதிகளை 310 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.